கனெக்ஷன் கரெக்டா இல்ல, நான் வர வராதே. செக்கிங் கனெக்ஷன் வந்துச்சா? தேங்க்ஸ் டிரைவர், கேஸ் வர திரும்புறா. நீ சொல்லி நான் திரும்புற மாதிரி இருக்கக்கூடாது. அண்ணா ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ் ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வில்லேஜ் இருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அமேசிங்கான ஒரு ப்ளசென்ட்டான ஒரு வில்லேஜ். ஸோ நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். நான் சோஷியல் டிஸ்டன்சிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், உங்களுக்கு அதில் எந்த சந்தேகமும் வேணாம். நான் இங்கே நின்று பேசிருக்கிறது வந்து அந்த வீட்டோட மாடி தான். இது வந்து பார்த்தீங்களா சிங்கிள் வீடு. இந்த சிங்கிள் வீட்டு மேலே ஸோ பின்னாடி அந்த இந்த அடுப்புலாம் வச்சுருக்கிற அந்த போர்ஷனும் இருக்குது. ஸோ அங்கே இருந்துட்டு அப்படியே இந்த வீடு, இந்த வீட்டு மொட்டை மாடி, இந்த வாசப்படியை தாண்டி வெளில நான் போகிறதே இல்லைனா பார்த்துக்கங்களேன். அந்த மாதிரி வந்து பயங்கரமாக வந்து நான் ஃபாலோ பண்ணிருக்கேன் சோஷியல் டிஸ்டன்சிங். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பயங்கர ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேன் இன்னும் ஒரு ஜீவன் மதிச்சு கேட்டிருக்கடா. ஹாய் சார். ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Come inside. அப்படின்னு சொல்லிட்டு கனவுல இங்கிலீஷ்லாம் வந்து பேசுவார். அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு பர்சன். ஐ ஷோ யூ பிளாக் பேந்தர் ஆஃப் திஸ் ஹவுஸ். ஓகே, பிளாக் பேந்தர் ஆஃப் திஸ் வில்லேஜ் இஸ் மிஸ்டர் முத்ராஷ். ஹாய் சொல்றா. ஹாய் சொல்லிடு. ஹவ் யூ அப்படி கேள்றா. ஹவ் யூ? ஐ எம் சூப்பர் ஃபைன் அப்படி சொல்றா. ஐ எம் சூப்பர் ஃபைன். ஹவ் டு யூ ஸ்பெண்ட் திஸ் குவாரண்டைன் டேஸ் அப்படி கேள்றா. பயங்கரமா இங்கிலீஷ் தான் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிளாஸஸ்லாம் வந்து போகும். ஸோ நான் வந்து இந்த ராஜராணி விளையாட்டு, திருடன் போலீஸ் ராஜராணி ரெண்டு ஒரே விளையாட்டடா. செட்டு விளையாடணும், அப்புறம் வந்து தாயம் விளையாடணும், அப்புறம் என்னடா விளையாடணும் அது சொல்லுங்க. இந்த வரேன் தாயம் விளையாடணும், என்ன விளையாடணும்? ஏ நிறைய சூப்பர் சூப்பராக விளையாடணும்ப்பா. டப்பன் டிப், டிப்பன் டப்பன், ஏ டப்பன் டிப்பன் அப்படின்ற ஒரு இது, அப்பன் டிப்பன் மறந்துடுச்சு. இவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு கேம் அந்த மாதிரி ஜாலியாக போகுது. ஸோ அடிக்கடி சின்ன பசங்களா, அதனால் வந்து அடிக்கடி நம்ம மாஸ்க் கமிச்சு ஏமாற்றி ஏமாற்றி அப்படி உள்ள போது பார்ப்பேன். பட் அவங்க எனக்கு மேலே பயங்கர கிளவராக இருக்கிறதுனால என்னையே ஏமாற்றி அவங்க வேறு வேறு கேம்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஒரு பயங்கர ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஸோ விட்டால் அந்த கீழே அந்த வீட்டு ரூம்குள்ளே அப்படி இல்லைனா அப்படி ஸ்டெப்ஸ் இருந்து அந்த மாடி. இதை தவிர வேறு எங்கேயுமே போக முடியாது ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. பட் ஸ்டில் வி ஹவ் டு ஓவர் கம் திஸ் அப்படின்றதுனால நம்ம எல்லோரும் வந்து இதை ஃபேஸ் பண்ணி அப்படி வேறு லெவலில் வெளில வரும். 2020 வந்து பயங்கர சூப்பர் ஃபண்டாஸ்டிக்காக நம்ம முடிகிறோம். ஓகே அக்கா, ஒரு இடத்துல நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒரு அட்மாஸ்ஃபியர் பின்னாடி பேக்ரவுண்ட் பார்க்கறது நல்லா இருக்கட்டுமே அப்படின்றதுனால தான் வந்துட்டு நான் மாறி மாறி பேசுனேன். வேணாமா அது மாதிரி ஓவர் ஆக்டிங்லாம் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே மறக்காமல் 6:30 வந்து நீங்கள் விஜய் டிவி பார்த்துருங்க. ஓகேவா? குக் வித் கோமாளி ஃபேவரட்டான ஷோ வந்து திரும்ப அகெயின் ஆனர் வருது. இந்த குவாரண்டைன் நடந்த ஒரு நல்ல விஷயம், திரும்ப ரீடெலகாஸ்ட்டுக்கும் சேர்த்து அந்த பேமெண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தை ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். பட் அதை பற்றி விஜய் டிவியில் அப்புறம் பேசிக்கிறேன், அதை விட்டுருங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷோ எல்லாம் பாருங்கள். என்னடா கிடைச்சது. குளிச்சு நீட்டா போவீங்களா? இப்போ இந்த சூடோட சூடா முடிச்சறேன். நீங்க என்ன குளிச்சாலும் என்ன மாதிரி பியூட்டிஃபுல்லா வர முடியாதுடா. ஓ போ புடி புடி மேக்கப் போட்டு வரே. கீழே கீழே போன நடக்கிற கதை உட்கார். நான் போய் அண்ணா வாங்க போலாம். போ போவே. சித்த மாதிரி வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஹாய் ஹாய் சொல்லிருக்காங்க. ஹாய் ஹாய் ஹாய். நீங்க பேசுறது காமெடியா இருக்கு ஜாலியா இருக்கா? காமெடியா இருக்குல்ல. ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்கும். சோகத்துல பேசினா உங்களுக்கு காமெடியா இருக்குல்ல. 8:20டா டே, என்ன விளையாட்டு சொல்லணும் பார்த்தா உண்மையிலேயே ஃபோன் எடுத்து லைவ் போடுறியா? சரி சரி சரி, அப்போ நீ லைவ் போடு, இது டியூவல் போவோம், ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஈரா இருட்டில் போயிட்டேன், மூஞ்சி பக்கம் எனக்கே பயமா இருக்கு. டியூவல் டியூவல்லாம் இருக்கும் ஆப்ஷன். வா வா போடு போடு போடு, எனக்கு அதை எப்படி பண்றதுன்னு தெரியாது, நீ பண்ணு. ஆ ஹாய் மணிமேகலே, உசேன் பாய் என்ன பத்தியா உன்னு கேட்டிருக்காங்க. விஸ்லர் முயற்சியில ஈடுபட்டிருக்கான். அவன் நிக்கிற இடத்துல டவர் கிடைக்காம போக அப்படி வந்து சாபம் விட்டு சேஃபா இருக்கீங்களா சிஸ்டர் கேட்டிருக்காங்க. எஸ் ஐ அம் சூப்பர் சேஃப், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கேன்.
அண்ட் கொஞ்சம் சென்னையை மிஸ் பண்ணுறேன், கொஞ்சம் இல்லை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். பட் ஸ்டில் சென்னை வந்தாலும் இப்போ வீட்டில் சும்மா தான் உட்காந்துருக்கணும் அப்படின்றதுனால வெளில எங்கேயும் போய் ஃபன் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதுக்கு இது பெட்டராக இருக்குது. ஏன்னா இது ஒரு மாதிரி ஜாலியாக தினமும் பண்ணுறதுக்கு எதனா ஒரு விஷயம் கிடச்சிருது டெய்லி, அதெல்லாம் அப்படி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால ஐ எம் சூப்பர் ஹாப்பி. அண்ட் மணியக்கா அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லியிருக்காரு. அருண் தம்பி ஹை, தேங்க்ஸ்டா மை செல்ல தம்பி, எனக்காக அந்த கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தண்ணிலாம் எடுத்து கொடுத்துருக்காப்ல. நேற்று பிடிச்சி வச்சது காலி பண்றோம்டா. சீரியஸா நேத்து புடிச்சு வச்சிருக்கா? ஏய் நீ எலைய பாக்க திருட்டுதனமா? மொட்டை மாடியில வச்சிருந்தோம். மொட்டை மாடியில வச்சிருந்தியா? நேத்துல இருந்து வச்சிருக்கேன். சாரிங்க, அப்பப்ப வந்து நான் கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமா தருவேன் பாத்தீங்களா? இஸ் லைட். வீட்டுக்குள்ள உட்கார முடியல, பயங்கர வெயிலா இருக்கு. இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன். வீட்டுக்கு மேல இருக்கிற மாடியில இருக்கேன். நான் வெளில போலேன் பாத்தீங்க. கேட், ஐ வில் ஷோ யூ தி கேட். ஓகே, இந்த ப்ளூ கலர்ல ஏதோ தெரியுது பாத்தீங்களா? அதை தாண்டி தான் கேட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த பக்கம் பின்னாடி போனோம்னா அந்த அடுப்பில் அடிக்கடி சிக்கன்லாம் செஞ்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அது. ஸோ திஸ் இஸ் ஆல் ஒரே ஒரு சிங்கிள் வீடு. நான் சிங்கிள் வீட்டுக்கு மேலே இருக்கேன். தினமும் நல்லா சோறு போட்டு வளர்க்குறாங்க பாவம். என்ன சின்னத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும், நல்ல வேலை 20 நாளைக்கு ஓசி சோறு கிடச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் லைவ் வரியாடா? ஏன்டா என் கூட போட்டி போடுற? நீ தனியாக வர வேண்டியதானே? நான் வரும்போது நீ ஏன் வரோட எங்க புள்ளிங்கோ? சரி டியூவல் வா. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல நிறுத்துறேன். ஏன் இப்படி ரோல் ஆகுது அக்கா? வி ரெடி மிஸ் யூ அண்ட் குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுக்காக தான் வந்து இன்னிலிருந்து விஜய் டிவி அப்படி ஒரு முடிவெடுத்திருக்காங்கன்றது எனக்கு நேற்று நைட் தான் தெரியும். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே ஈவினிங் 6:30 வந்து இனிமேல் குக் வித் கோமாளி வரும் டெலிகாஸ்ட். வந்து சி எபிசோட் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். ஓகேவா? யார் வீடுக்கா அது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு பர்சனல் விஷயத்துக்காக ஒரு ஈவெண்ட்டுக்காக இந்த பக்கமாக வந்தவங்க. அப்போ பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி திடீர் லாக்டவுனுட்டாங்க. சரி ஒரு நாள் அடுத்த நாள் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த நாள் திடீர் வந்து 21 டேஸ் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 21 டேஸ் எப்படி இங்கே இருக்கிறது நம்ம ட்ரை பண்ணோம் அப்படிங்கும்போது இங்கே எல்லாமே பார்டர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வந்து ஆல்ரெடி நமக்கு ஆஸ் இன்ஸ்ட்ரக்டட் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க, எங்கேயுமே தேவையில்லாமல் ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மதிக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து இருந்த இடத்துலயே வந்து நாங்க இருந்துட்டோம். ஸோ ஏன்னா ஆல்ரெடி பார்டர்ஸும் க்ளோஸ்டு, பெருசா வந்து இந்த கிராமத்தை விட்டும் வந்து வெளியே விடல. பிளஸ் அதுவும் இல்லாமல் அப்படி விட்டுருந்தாலும் தேவையில்லாமல் இங்கிருந்து அங்க வரைக்கும் டிராவல் பண்றதுங்கிறது தவறான ஒரு விஷயம். நீங்க அன்லஸ் அதர்வைஸ் இட்ஸ் எமர்ஜென்சி, நீங்க வந்து டிராவல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரூல்ஸை மதிக்கணுங்கிறதுக்காக சொந்த வீட்டுக்கு கூட வராம இன்னும் இந்த கிராமத்திலேயே இருக்கேன் நான் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மதிக்கணும் அப்படின்றதுனால ஸோ ஃபென்டாஸ்டிக்கா வந்து போய்கிட்டு இருக்கேன். இதே நானே ஒரு போன்ல இவனே இங்க பாருங்களேன் போற இந்த பாருங்க நான் லைவ் போறேன்னு சொல்லிட்டு இவனும் ஒரு போன தூக்கி வச்சுட்டு இவனும் இந்த பக்கமா லைவ் போய்கிட்டு இருக்கான். சீ ஸ்டூபிட் ஃபெலோ. ஏ டியூவல் போட முடியுமாடா? ஐயோ இது ஏதோ யாராவது டியூவல் போறது எப்படின்னு சொல்றீங்க இப்ப? ஓகே அஸ்வின் ஹாய். நிறைய பேர் நான் பார்த்தேன் ஒரு ஒரு டைவ் அடிங்க. ஏய் அசிஸ்டன்ட் டான் கொல்ல பாக்குறியா நீ? இருங்க நான் அந்த பக்கம் வந்து பேசுறேன். இன்னைக்கு உங்களோட பேசியே தீருவேன், எனக்கு இன்னைக்கு போர் அடிக்குது டைம் பாஸ். யார் வீடக்காதது பதில் சொல்லியாச்சு. என்னடா சவுண்ட் கம்மியா பேசுற? சவுண்ட் கம்மியா பேசுறா? அப்படிதான் சுத்தமா பேசுவேன். போடோ போடா முடியாது. ஓகே இங்க இருக்கீங்க பாஸ் நான் சொல்லிட்டேன். இந்த சூரியப்பம்பாளையம் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கேன். அண்ட் வா வேற லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ எதை சொன்னாங்கன்னு தெரியலையே, ஏதோ சூப்பரா பேசியிருக்க போல இருக்கு. தேங்க்யூ சோ மச். நீங்களே பேசுறீங்க, அண்ணாவும் பேச விட மாட்டேன்றீங்க. அவனா அவன் பாருங்க, அவன் ஃபோன் எடுத்தா அவன் தனியாக லைவ் வந்துட்டான். நீங்கள் அவனுக்கு லைவ்லாம் பார்க்காதீங்க, இன்னும் லைவ் மட்டும் பாருங்க. ஓகே ஒசினோட தான் பார்க்காதீங்க.
சாப்பிட்டா சாக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா கேட்டிருக்காங்க. கேர்ள் ஆல்வேஸ் ஸ்மைலி அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் இருக்கவங்க. சாப்பிட்டாச்சு தங்கச்சி, தேங்க்யூ சோ மச். நீங்களும் சாப்பிட்டீங்களா? இல்ல சாப்பிடல சாப்பிடல, ஏதோ ஃப்ளோல ஆசிஷல் பதில் சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். கீழே இனிமே தான் வந்து அடுப்புல சிக்கன் 65 வேக போகுது, அதை சாப்பிட போறேன். இன்னும் சாப்பிடல. நீங்களும் டைமுக்கு சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்தியா இருங்க, ரொம்ப சேஃபா இருங்க. ஓகே அக்கா, மை நேம் சாரு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷிகா அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. ஹாய் சாரு, ஹவ் ஆர் யூ? அண்ட் ஹாய் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்டி சாந்தினி சொல்லியிருக்காங்க. ஹாய் 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 சாந்தினி. ஹாய் அக்கா, ஹாய் அக்கா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் சிரிச்சு வச்சிருக்காங்க. எதுக்கு சிரிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியலையப்பா. சரி, மூஞ்சி ஏதாவது ஒரு ஆங்கிள் அப்படி இருந்திருக்கும். விச் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக் பிரதர், திருப்பூர் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். அண்ட் குக்கிங் பழகுங்க அப்படின்ட்டுருக்காங்க. நம்ம வீடு, நம்ம குக்கரு, நம்ம காசு போட்டு வாங்கியிருக்கோம். அதில் நம்ம ட்ரை பண்ணும்போது அது ஏதாவது வெடிச்சதுன்னா அதோட லாஸ் வந்து நமக்கு மட்டும்தான். இங்கே வந்து பாவம் அடுத்தவங்க போனால் போதுன்னு இடமாவது கொடுத்துருக்காங்க வீட்டில் தங்குறதுக்கு. இதில் போயிட்டு அவங்களோட பொருளை எடுத்து நான் சமைக்கிறேன்னு சொல்லி அது வெடிச்சு கிடிச்சு மானம் போய் அவமானம் ஆகி அவங்க பொருள் லாஸ் ஆகி இமேஜ் டேமேஜ் ஆகி எதுக்கு இத்தனை விஷயங்கள் ஆடி கொரோனாவில் இருக்கும்போது அப்படின்றதுனால வந்து கண்டிப்பாக குக்கிங் பழகுவேன். பட் நாட் திஸ் வில்லேஜ், பிகாஸ் பாவம் அவங்களோட மற்றவங்களுடைய விஷயத்தில் வந்து நம்ம உள்ளே போயிட்டு அதை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நான் நம்ம சென்னையில் இருக்கிற நம்ம வீட்டுக்கு வந்து அதுக்கு ஒரு மாதிரி ட்ரை பண்றேன். ஓகே, அங்க எது விடுச்சாலும் நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அண்ட் அருண் கிருஷ்ணா ஹாய் சொல்லி இருக்காங்க. ஹாய் ஹாய் அருண் கிருஷ்ணா, தேங்க்யூ சோ மச். அப்புறம் வேற சுசைன் கேட்டிருக்காங்க. ரே கரன், அவன் வந்து முன்னாடி தான் உட்காந்து அவன் அவன் தனியாக லைவ் போயிட்டு இருக்கான். அவன் அவன் பேச்சு நாக்கா, ஐ ஹேட் சுசைன். ஹலோ, எப்பரா டியூவல் போட்டா? நல்லா இருக்கே, எப்படி இருக்கீங்க? ஹே ஹாய் அச்சு, ஹாய் அச்சு, சூப்பரா இருக்கே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். பிரசன்னா ப்ரோ ஹாய். ஐயோ ஐயோ, என்ன அர்ச்சனா லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. பண்ணா ஏ பீனட் பட்டர் ஜாம் பிரெட், வாவ். அச்சோச்சோ, எனக்கு இங்கே வந்து சிக்கன் வறுவல், அப்புறம் நுங்கு, அப்புறம் இளநி, அதுக்கப்புறம் 65, அப்புறம் மட்டன், மீன் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க ஓசியில். ப்ரோ சும்மா ஒரு லைவ் போட்டிக்கு போட்டே வந்தேன், அதுக்குள்ள வந்துட்டீங்க. நான் டவர் இடமா பிடிச்சி லைவ் இந்த பக்கமா வந்தா பொறாமப்பட்டு இவன் தனியாக லைவ் போட்டு டியூவல் வந்துட்டான். என்ன ப்ரோ எப்படி போயிட்டு இருக்கு? ஐயோ, என் லைவ போட்டு விட்டு நான் இங்க பேசிட்டு இருக்கேன். சாரிங்க சாரிங்க, கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். இங்க பாருங்க, நான் வந்து எனக்கு இந்த டியூல் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. நான் தேடிக்கிட்டு இருக்கேன், பட் இந்த பீஸ் வந்து இங்க பாருங்க, டியூல் எங்கேயோ புடிச்சு போட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். ஐ வாண்ட் டு நோ எப்படி டியூல் போறது. டே, யாராவது டியூல் போறது எப்படின்னு சொல்லுங்கடா. உசைன் முன்னாடி என் மானம் போகுது. அக்கா குக்வித் கோமாளி ஃபர்ஸ்ட் எபிசோட் பாத்துட்டு இருக்கேன். நீங்க ஹாஃப் பாயில் எடுக்கிறீங்க. ஆமால, ஃபர்ஸ்ட் எபிசோட் அதான் இல்லை. ஸோ பயங்கர ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எபிசோட். ஸோ பாருங்க, மறுபடியும் வந்து ஜாலியாக இருக்கும். நானும் வந்து இங்கே அது கீழே எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க எப்படியும் வீட்டில். அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும், கேவலமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ கண்டாவே சமைச்சிருக்கமே, இந்த பிள்ளைங்களுக்கு அவனால சோறு போட்டிருக்கோம், அந்த கிராமத்தில் தப்பாக நினச்சிட்டாங்கன்னா. அதான் மேலே வந்துட்டு எஸ்கேப் ஆகி எழுத போர் அடிக்குதா? ஓஹோ, இருட்டு இருட்டு, வரேன் வரேன். சீன் குக் வித் கோமாளி, நல்லா ஹாஃப் பாயில் சாப்பிட்றீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஸ்ரீதர் கராஜ். ஹாய், ஆமாங்க, அது ஒரு மாதிரி, அது உங்களுக்கு அது குக் வித் கோமாளி செட்டில் எப்படி இருக்கும்னா பயங்கர ஜாலியாக இருக்கும். அது ஒரு பக்கம், ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்ம மூக்குக்கு பக்கத்துலேயே அந்த அண்டா குண்டாலாம் வச்சு அதில் பொடியெல்லாம் போட்டு பயங்கரமாக சமைப்பாங்களா. ஸோ அது அதை வந்துட்டு ஆக்சுவலி வந்து சாப்பிடணும். அது அதுவே வந்துட்டு உனக்கு பயங்கரமாக எப்படா அந்த குண்டால அந்த டிஷ் ஆகும், எப்படா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணி விட்ருவோம். அதனால வந்து எனக்கு பயங்கர பசியாக இருக்கும் குக் வித் கோமாளியில். அதுதான் நான் ஒழுங்காக சமைக்கல, அந்த பசி ஃபீல் இருந்தாலும் இல்லைனா நான் பயங்கரமாக நான் சமைச்சு கிழிச்சிருப்பேன். அது ஒரு விஷயம். சுடி 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 சுடி, ஏய் எப்படி டியூவல் போட்ட சொல்லலாம். இங்க இங்க ரிக்வெஸ்ட் இங்க வந்தது, இங்க கொடுத்தா இங்க ஜாயின் பண்ண சொல்லி. அப்படியா? எங்க போனே? இது இதுல ஆ போயிடு, இதுல போயிடு மேல சர்ச் போ. அது சர்ச் பண்ணுமா? போயிடு. உசேன் உசேன் டைப் பண்ணுங்க. இல்ல நீங்களே டைப் பண்ணிட்டா எப்படி? அப்புறம் ஆ அதான் உசேன் தான். ஓகே ஓகே, கரெக்ட் தானே? நீ சைன்
அக்காவோட லைவ் கட் பண்ண சொல்றாங்க. ஹேய் சொல்லுங்க லைவ் கட் பண்ண சொல்றாங்க. ஏய் தெரியுதா பட் அவங்க தான் சொல்றாங்க. நீயும் பிராங்கா சொல்லுவியா? ஆ ஐயப்பன் someone anyone can watch the love you dear. Thank you, thank you. Love you too bro. Yes, request. Zain darling யாரது எப்படி போறது தெரியல எனக்கு. எங்க போய் ரிக்வெஸ்ட் பாக்கறது? ஓகே தேங்க் யூ. எங்க போய் ரிக்வெஸ்ட் பாத்தா? எங்க போய் ரிக்வெஸ்ட் பாத்தா? இதோ இதுல. அங்கயா. எவ்வளவு கேவலமா லைவ்ல வந்து நம்ம கத்துக்குற மத்தியா? அதான் சில விஷயங்கள் கத்துக்க வேண்டியது தானே. நீ எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்காங்க சோனியா. சோனியா சோனியா சுக்கவிக்கும் சோனியா. காதலில் நீ எந்த வகை கூறு? மணி லைவ். காதலில் இரு. ஓ வியூ மணி லைவ் அண்ட் ரிக்வெஸ்ட் மணி தென் இட் வில் ஆட். ஓ அப்படியா? என்ன மணி மணி மணி? இது வியூ கொடுத்துட்டனா அப்புறம் உன்னை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோ அருணாச்சலம் தோ வந்துட்டான் ப்ரோ உங்க கூட. அவன் வர வரைக்கும் நான் உங்க கூட. எனக்கு பாக்கணும் அவர் பியர்ட் அழகு குட்டி. பியர்ட் அழகு குட்டியா? நல்லா இருக்கா? நீங்க எப்படி இருக்கீங்க? உன்னை யாரும் என்னோட அக்கவுண்ட்ல பாக்கணும்னு நாங்க இந்த பாருங்க. ஹலோ அந்த அளவுக்கு ஒண்ணு சூப்பர். ஏய் ஒழுங்க ஹாய் சொல்லுங்க. இல்ல இல்ல இங்க இங்க உங்க கூட கால்ல இருக்கேன். அப்படியா? ஓரோடி நல்லா ஹாய் சொல்லு. ஹாய் 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 சாரி ஒன் செகண்ட். ஹாய் ஹாய் பாத்தீங்களா நான் மிரட்னா உன்னை உடனே பயப்படுவான் அவன். மலேசியாவா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்கல ஏய் எனக்கு அமெரிக்கால இருந்து யாரோ கால் பண்ணாங்க பா. ஓகே அக்கா நீங்க வந்து வில்லேஜ் போறது பிளானா இல்ல அங்க லாக்டவுன்ல மாட்டிக்கிட்டீங்களா? லாக்டவுன்ல மாட்டிக்கிட்டேன். ஆக்சுவலி பிளான்லாம் கிடையாது. பிகாஸ் 21 டேஸ் அடுத்து லாக்டவுன் ஆக போகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த வைஃபை எல்லாம் இருக்கு வீட்டில் நமக்கு. இந்த அமேசான் பிரைம் வேற வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல தானே ஒன்னு போட்டு ஃபுல்லா படம் படமா வெப் சீரீஸா பார்த்து தள்ளுவோம் அப்படிங்கிறது என்னோட பிளானா இருந்திருக்கும். பட் இப்படி வந்து மாட்டுவோம் எனக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் வந்து நான் அப்படிதான் யோசிச்சேன். என்னடா இது லாக்டவுன்ல வந்து மாட்டிட்டுமே எப்படி வில்லேஜ்ல அப்படின்ற மாதிரி வந்து நான் யோசிச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு பயங்கரமான ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு விஷயம். நல்லதான் நான் வந்து சென்னையில் வந்து எனக்கு மேபி போர் அடிச்சிருந்துருக்கலாம். பட் இங்கே வந்து எனக்கு போர் அடிக்கிறதுக்கு ஒரு சிறு வாய்ப்பு கூட வந்து இங்கே இருக்கவங்க கொடுக்கறது கிடையாது. ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டு இருக்கு. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. கோஸ்ட் பார்த்தீங்களா வில்லேஜில்? சின்ன ஃப்ரீக்கர். ஆக்சுவலி இதை பத்தி நான் நேற்று கேட்டுட்டு இருந்தேன். பேயெல்லாம் இருக்குமா பாம்பு கிம்பெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. என்னடா கத்தி எடுத்து குத்த போறியான? இப்ப இங்க பாருங்க ஒருத்தன் டெரரா எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க. அது முதல்ல எனக்கு கிடையாது. இது கோஸ்ட் இல்லாத பேய்கள் இல்லாத ஒரு நல்ல கிராமம் இருக்கா? நிஜமா இருக்குமாடா? இருக்காங்க பாப்போம். மணிமேகலை யூ சோ கியூட் அப்படின்னு சொல்றதவங்க சொல்லிருக்காங்க. சத்தியமா சொல்றாங்கடா இங்க பேர். எட்டி வர பாக்குறியா நீ? என் மேல நம்பிக்கை இல்லாம. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். அண்ட் படிக்கிறதா? ஹீஸ் வெரி எஜுகேட்டட் ஃபெலோ. ஆல் எம்டி ஆல் எம்டி கம்மென்ஸ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறவர். அண்ட் இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப அதே குன்னத்தூர் பக்கத்துல இருக்கிற சூரியபொம்மலம் கிராமத்துல தான் இருக்கோம். சேம் மை நேம் மோட்ஸ் ஜனனி அப்படின்றவங்க போட்டிருக்காங்க. ஹாய் 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 அண்ட் ஹாய் அக்கா எப்படி கேட்டிருக்காங்க? சூப்பரா இருக்கேன். ஹவ் வாஸ் தி டே? சூப்பரா போயிட்டு இருக்கு என்னோட டே. முறுக்கு செமையா போட்டீங்க அக்கா. ஆக்சுவலி அந்த குண்டால இருக்கிற எல்லா முறுக்கும் நான் போடுறது கிடையாது. ஒரு 2 முறுக்கு 3 முறுக்கு தான் நான் ட்ரை பண்ணேன். பட் அது நல்லா வந்துச்சு. ஷோல போடும்போது எனக்கு அது வரவே இல்லை, கை பயங்கரமா வலிச்சுது. பட் இதுல வந்து முறுக்கு சுடும்போது கரெக்டா வந்துச்சு. ஸோ அது ஒரு ஃபேண்டாஸ்டிக். நானே சுட்டு நானே சாப்பிட்டுட்டேன். வரும்போது சமையல் கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஐ வில் ட்ரை, கண்டிப்பா ட்ரை பண்றேன். இங்க இருக்கவங்க பாவம் வெளியில வெளி ஊர்ல இருக்கவங்க வேற அவங்கள்ட்ட போய் சமையல் கத்து கொடுக்க சொல்லி அவங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் நீங்க வந்து சூப்பர் சூப்பரா சமைக்கிறாங்க. டேஸ்ட்லாம் வந்து பயங்கர ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அதுக்காகவே வந்துட்டு நான் சமைக்க கத்துக்கிறேன். ஓகே நீங்க ரியலா பிரைட் தான் அக்கா அப்படி இல்ல இல்ல. ஆமா ஆக்சுவலி பிரைட் தான். பட் இங்க பாருங்க இந்த லைட் இருக்குல்ல, அந்த லைட்டுக்கு பக்கத்தால நின்னுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அப்படி பேக்கு போனேன் நல்லா இருக்காது. இது நல்லா இருக்கும், அது லைட் வெளிச்சா இருக்காது. அதான் அங்க இருக்கேன்.